நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று குறைந்தபட்ச நிவாரணம் நீங்கள் வழங்குவதற்கு. அப்புறம் மாநகராட்சி வந்த பிறகு எங்களுக்கு எந்த சலுகையுமே இல்ல சார். மாநகராட்சி எங்களுக்கு வேண்டாம், அதாவது சலுகை ஏதாவது கிடைக்க வேண்டிய கடமைக்காக வந்திருக்கிறோம், வாக்கு கேட்க மட்டும் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும், வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக மட்டும் வந்திருக்கிறோம் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. கருத்துக்கள் என்று சொல்வதை விட உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம், குறைபாடுகளை எல்லாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீர்கள். உப்பளம் தொழிலை பொறுத்தவரையில் ஏற்கனவே பல சட்டங்கள் அதற்காக இயற்றப்பட்டிருந்தாலும் அந்த சட்டங்கள் எல்லாம் முறையாக நிறைவேற்றப்படவில்லை. கடந்த தேர்தலில் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வழங்கிய உறுதிமொழிகள், தேர்தல் வைக்கையில் எடுத்துச் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள், அவைகள் எல்லாம் காப்பாற்றப்படவில்லை. ஆக தொடர்ந்து 8 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் இல்லை. ஆக ஆட்சியில் இல்லாத காரணத்தால் மக்களை பற்றி கவலைப்படாமல், அரசியலிலிருந்து ஒதுங்கிவிடாமல், மக்கள் பணிகளிலிருந்து நாங்கள் விலகிவிடாமல் தொடர்ந்து எல்லா பணிகளிலும் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன உறுதிமொழிகளை சொல்லுகிறோமோ அதை முழுமையாக நிறைவேற்றிய பெருமை திமுகவுக்கு உண்டு. ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கு, நீங்க தான் ஆட்சிக்கு வரப்போறீங்க, திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது என்பதை எங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை விட அதிகமான நம்பிக்கை இப்போ உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் திமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும், வந்தால்தான் நாட்டிற்கு விடிவு காலம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கிறது. 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ 4 தொகுதிகளில் வர 19ஆம் தேதி நடக்கப்போகுது. ஆக இந்த 19ஆம் தேதி நடக்கிற 4 இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 18 இந்த 4 சேர்த்தா 22. இந்த 22 தொகுதிகளிலும் திமுக தான் முழுமையாக வெற்றி பெறப்போகிறது என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த 22 வெற்றி பெற்று விட்டால் ஏற்கனவே நாம் 97 காங்கிரஸ் கட்சியோடு முஸ்லீம் லீக் கட்சியோடு சேர்ந்து 97 உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறோம். இந்த 22 வந்துட்டால் 119, மொத்தம் 234. அதில் மெஜாரிட்டி 117-118 இருந்தால் போதும், 118 இருந்தால் போதும் ஆட்சிக்கு வந்துடலாம். ஆக 119 வந்துடுற காரணத்தினால திமுக தான் ஆட்டோமேட்டிக்காக ஆட்சிக்கு வந்துடுது. ஆக இந்த உண்மையை, இந்த தேர்தல் நிலவரத்தினுடைய உண்மையை இப்போ ஆளுங்கட்சி தெரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா உளவுத்துறை இருக்குது, உளவுத்துறை மூலமாக அவங்களுக்கு செய்தியை சொல்லிட்டாங்க. எந்த குட்டிக்காரனை போட்டாலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த இடத்துலையும் வெற்றி பெற முடியாது, திமுக தான் வெற்றி பெறப் போகிறது என்று உளவுத்துறை இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு சொல்லிடுச்சு. அது சொன்ன காரணத்தினால தான் இப்போ எப்படியாவது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு 3 MLAக்கள் பதவியை பறிக்கிறதுக்கு திட்டமிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆக என்ன தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாலும் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு நான் அவர் மீது ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து கடிதத்தையும் கொடுத்துட்டேன். அதனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் சபாநாயகர் மீது ஒரு நடவடிக்கை வருகிற போது அவர் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு இருக்கிறது. ஆக இந்த நிலையில தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது.
ஆகவே ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் அவர்கள் செயல்படுகிறார்களே தவிர, அந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டு மக்களுக்கு பணியாற்ற வருகிறார்களா என்றால் இல்லை. ஆக எங்கள் மீது நம்பிக்கை வச்சு வந்திருக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருப்பதை விட உங்களுக்கு தான் இப்போ அதிகமாக நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தெய்வமாக நினச்சிட்டு இருந்த அம்மா ஜெயலலிதா, அந்த அம்மையாருடைய மரணத்தில் கூட மர்மம் இருக்கு. ஆக பாய் படுபாய் பசங்க இப்படி கொண்டு விட்டாங்க, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போறீங்கன்னு தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு உண்மையை நாட்டுக்கு கொண்டு வரணும் என்று அந்த சகோதரி இடத்திலே சொன்னார்கள். இப்படித்தான் ஆக கட்சிகளை மறந்து இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது ஒரு மிகுந்த கோபத்தோடு மக்கள் இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிறோம். அவங்க கட்சிக்காரங்களும் அந்த ஆட்சி மீது கோபமாக இருக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. உற்பத்தி தொழிலாளருடைய இந்த குறைந்தபட்ச கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த கருத்தை சொல்வதற்கு வாய்ப்பளித்த இந்த